சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. சந்தர்ப்பம் தெரியாம ஏதாவது பேசாத, வாய் மூடு. காவேரி கரையில பிறந்தவங்களுக்கு நீச்சல் தெரியாமலாம் இருக்காது, ஆனா இப்பெல்லாம் ஆத்துல அங்கங்க பள்ளம் இருக்கா, அதான் பிரச்சனை. நீச்சல் தெரிஞ்சிருந்தா கூட பள்ளத்துல சிக்கிக்கிட்டா ரொம்ப கஷ்டம்தான். ஏகலா, உனக்கு அறிவு கிடையாது. இப்ப பேசுற பேச்சா இது? இத்தனை வயசாச்சு, எதை எப்ப பேசுறதுன்னு உனக்கு தெரியாது? வாய மூடிட்டு சார். என்ன சார், ரோஜாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், கண்டுபிடிக்க முடியல சார். தேடுற முயற்சியை நாங்க இன்னும் கைவில்லை, இருட்டிடுச்சு. இனிமே காலையில வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேடணும். தகவல் சொல்லி பார்த்தியா? என்ன சம்பந்தம்? எதுக்காக நீயும் தங்கச்சியும் தேவையில்லாம மூக்கடைக்கிறீங்க? நாங்க உங்களுக்கு பக்கத்து வீடுங்க, உங்க குடும்பத்துல ஒரு அக்கறை இல்லதான். தெரியும் அக்கறை எல்லாம், நாங்க வாழ்றத பார்த்து வைத்தறிச்சல் படுறதால உங்க அக்கறை இல்ல. போகும்போது வரும்போதெல்லாம் அப்படி போறாங்களே இப்படி வர்றாங்களேன்னு பொசுகிறீங்களே. உங்க ரெண்டு பேர்த்துடைய வைத்தறிச்சல் தான் என் பொண்ணை கொண்டு போயிருச்சு. இப்ப சந்தோஷமா பேசாதே. ரோஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவ வந்து இறங்கின உடனே இவையே இங்க வந்தான்னு உன் விசாரணையை ஆரம்பிச்சேன். உன் கொல்லிக்கண்ணு பட்டதுமே நீங்க நினைச்ச மாதிரி அவ போயிட்டா. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு உடனே மாப்பிள்ள பெரிய இடம்னு தெரிஞ்சு கரிச்சு கொட்டிங்க. கடைசியில அந்த பையனே என் சின்ன பொண்ணுக்கு எமனா வந்து சேர்ந்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க பொறாம, உங்க வயித்தறிச்சல் என் பொண்ணை தூக்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? எனக்கு கோபம் வந்து நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னால போங்க, எங்க இருந்து போங்க. பக்கத்து வீடு சந்தோஷமா இருந்தா துக்கப்பட வேண்டியது, துக்கமா இருந்தா சந்தோஷப்பட வேண்டியது. இவங்க போறாமைக்கு என் பொண்ணு பலியாயிட்டாளே. அமைதியா இருங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நம்ம கையிலயே இருக்கு. என்ன, வேற யார் கையில இருக்கு? இங்க நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் மனசுக்கு தானே செய்யறாங்க. என்ன சொந்தக்காரன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? அது சரி, நீங்களும் அந்த மாதிரி ஆளுங்க தானே. நடந்த எல்லாத்துலயும் உங்களுக்கும் பங்கு இருக்குது இல்ல? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க? இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே உங்க குடும்பம் தான். ஐயா, பொண்ண காணோங்கிற வருத்தத்துல நீங்க நிதானம் இல்லாம பேசுறீங்க. என்னது,
நான் நிதானமா பேசுறனா? நான் என்ன குடிச்சிட்டு பேசுறனா? தெளிவா தான் இருக்கிறேன். இன்னைக்கு நடந்த இந்த காரியத்துக்கு காரணம் உங்க பையன் கோபி. என்ன சம்பந்த சம்பந்தம் பேசுறீங்க? என் மகன் ஊர்லயே இல்லையே. கண்டபடி பேசினா அத தாங்க முடியாம என் பொண்ணு ஆத்திர புதிச்சுட்டா. உன் பையன் இந்த ஊருக்கு வரலனா, எங்களோட எல்லாம் பழகலனா, அந்த ராஜாவுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்குமா? இப்படி எல்லாம் நடந்திருக்கும் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு மூல காரணமே நீங்க தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? போங்க போங்க, தயவு செஞ்சு கையெடுத்து கூப்பிடுறேன், காலைல வேணாலும் போங்க போங்க போங்க, தயவு செஞ்சு போங்க, எல்லாரும் போங்க. இனிமேல் யாரு என் வீடு பக்கமே வராதீங்க. யாராவது என் வீடு தேடி வந்தா நான் மட்டும் மனுஷனா இருக்கவே மாட்டேன். என்ன மாமா இதெல்லாம்? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஏன் இப்படிதான்? இப்படித்தான், எல்லாமே இப்படித்தான். நான் மாறின பாரு, அதுலதான் பிரச்சனையே வந்துச்சு. நான் பழைய கதிரேசனா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? யோசிச்சு பாரு. இந்த மூதேவிகளை என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன், மாப்பிளைய நான் பார்த்திருக்க மாட்டேன். அவனுக்கு சந்தேகம் வந்திருக்காது, கண்டபடி பேசி இருக்க மாட்டான், ரோஜா ஆத்துக்குள்ள குதிச்சிருக்க மாட்டான். நான் மாறுனதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. இப்ப தப்பு யாரு மேல? என் மேலதான். என் மேலதானே நான் நல்லவனா மாறி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கொண்டு வர்றதா சொல்லி நானே ஒரு எம்மட கொண்டு வந்துட்டேன். இப்படி என் பொண்ணை பறி கொடுப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பாசம் இல்லாமயே இருந்திருப்பேன். பாசக்காரனா மாறி என் பொண்ணை நான் பறி கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பொண்ணு சாவுக்கு காரணம் நான் தான். எல்லா காரணமும் நான் தான். எல்லாரும் போங்க, யாரும் எனக்கு வேண்டாம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம், நானே தான் காரணம்.